Hello friends, இன்னைக்கு நம்ம sugar add பண்ணாம easter egg செய்ய போறோம். நல்ல ஹெல்தியா diabetic patients சாப்பிடுற மாதிரி நம்ம வந்து easter egg பண்ண போறோம். இதுக்கு வந்து ஒரு அரை கப் walnuts எடுத்துக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம add பண்ணிக்கலாம். ஒரு அரை கப் almonds எடுத்துக்கலாம். ஒரு கால் கப் cashews எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம முதல்ல அரைச்சிக்கலாம். இப்போ இது அரைச்சாச்சு. இதோட வந்து டேட்ஸ் போடுறேன். அரைச்சிக்கலாம். நம்ம பொடி பண்ணிட்டு தான் வந்து டேட்ஸ் போட்டு அரைக்கணும். இப்போ நம்ம இதை அரைச்சாச்சு. ஒரு பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டேட்ஸ் போட்டதுனால இது நல்லா உருண்டை பொடிக்க வருது பாருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எக் மோல்டு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிண்டர் ஜாய் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தட்டில் இது மாதிரி வச்சுட்டு இப்படி எடுத்துட்டோன்னா அது வந்து செட் ஆகிடும். அதே போல் நம்ம இன்னொன்று வந்து செஞ்சுக்கலாம். அதே போல் நம்ம செஞ்சுக்கலாம். இது போல் வந்து சின்னது கூட செஞ்சுக்கலாம். சும்மா நம்ம கையில் இது மாதிரி உருட்டி செஞ்சுக்கலாம். இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட். இது ஹெல்த்தியான ஈஸ்டர் எக்ஸு. சுகர் வச்சு தான் வந்து ஈஸ்டர் எக்ஸ் செய்வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம சுகர்லெஸ்ஸாக ஈஸ்டர் எக்ஸில். இப்போ ஈஸ்டர் எக்ஸெல்லாம் வந்து நம்ம சாக்லேட்டில் டிப் பண்ணிக்கலாம். நான் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு 50% டார்க் தான் கிடச்சிது. ஆனால் நீங்கள் 75% டார்க் எடுத்துக்கோங்க. அது வந்து ஸ்வீட் இருக்காது. இதில் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். இது வந்து நம்ம டிப் பண்ணிக்கலாம். இப்படியே வந்து நம்ம சாப்பிடலாம். இல்லை சாக்லேட் டிப் பண்ணால் இன்னும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். மைக்ரோவேவில் 20 செகண்ட்ஸ்னு 3 டைம்ஸ் வச்சோன்னா நல்லா மெல்ட் ஆகிடும். இது நல்லாவே வந்து சாஃப்டாக இருக்குது. அதனால் ஒரு 40 செகண்ட்ஸ் போகும். இப்போ 40 செகண்ட்ஸை வச்சேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக மெல்ட் ஆகிடுச்சு. நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஒரு ஒரு எக்காக எடுத்து நம்ம வந்து இதில் டிப் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் சாக்லேட்லாம் வந்து இது மாதிரி டேப் பண்ணால் எல்லாம் வந்து வந்துடும். இந்த பட்டர் பேப்பரில் அப்படியே வச்சிடலாம். இப்படியே நம்ம எல்லாத்தையும் வந்து செஞ்சுக்கலாம். சின்னதாக வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். டார்க் சாக்லேட் ஈஸ்டர் எக் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்குது. ஏன்னா 50% டார்க் சாக்லேட். இது 75% வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ஸ்வீட் இருக்காது. இப்போ சுகர்லெஸ் ஹெல்த்தியான ஈஸ்டர் எக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த ஈஸ்டருக்கு இது கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.